ஃபிலிம் ரோல் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி கண்டிப்பா உங்களில் நிறைய பேருக்கு ஃபேவரட்டான மூவியா ஆகிடும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. மலைகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கிராமம், கவர்மெண்ட் அந்த கிராமத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு டீச்சர் அனுப்புறாங்க. ஆனா அந்த கிராமத்துல ஸ்கூலே கிடையாது. என்னங்கடா ஸ்கூலே இல்ல, கிளாஸ் எடுக்க சொல்றீங்கன்னு அந்த டீச்சருக்கு அதுவும் புரியல. அதோட அந்த கிராமத்துல அசீஸ்ன்ற ஒரு ஆளு, அவரால் ஒழுங்கா நடக்க முடியாது, பேச முடியாது, மென்டலி சேலஞ்சான ஒரு பர்சன். அந்த கிராமத்துல இருக்கிற சின்ன பசங்களா அந்த அசீஸ போட்டு ஏ பைத்தியம் பைத்தியம்னு சொல்லி அடிப்பாங்க. சோ இந்த வில்லேஜுக்கு வந்த அந்த டீச்சர் எப்படி ஸ்கூலே இல்லாம பாடம் நடத்த போறாரு, அப்புறம் அசீஸ்ன்ற அந்த மன வளர்ச்சி இல்லாதவருடைய லைஃப்ல என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வர போறாருன்றதுதான் இந்த படத்துடைய முழு கதை. அவ்வளவு எமோஷன்ஸ், அவ்வளவு லவ் இருக்கு அந்த மூவில. இதை நீங்க முழுசா ஃபீல் பண்ணணும்னா ஏதாவது ஒர்க் இருந்ததுன்னா அதை முடிச்சுட்டு வந்துட்டு ஃப்ரீயா ரிலாக்ஸா உட்காந்து பாருங்க. யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2015 வருஷத்துல ரிலீஸ் ஆன தி மிராக்கல் என்ற ஒரு துருக்கிஷ் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1960 வருஷம் துருக்கியில ஒரு கவர்மெண்ட் டீச்சர், அவரோட பேரு மாஹிர். ஆனா அவரை நம்ம டீச்சர்னே கூப்பிடலாம். இந்த டீச்சருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் செம்ம சண்டை, ரோடு வரைக்கும் அவங்க சண்டை போடுறது கேக்குது. எங்க என்னையும் நம்ம ரெண்டு பசங்களையும் விட்டுட்டு போக உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? ஏய், நான் என்ன ஒரேடியாவா விட்டுட்டு போறேன்னு சொன்னேன். கவர்மெண்ட் என்ன ஒரு வில்லேஜுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க, நீங்களும் என் கூட வாங்க. அந்த வில்லேஜ்ல வந்து நான் என்ன பண்றது, எனக்கு சிட்டி தான் பிடிக்கும். ஏமா, நீ சிட்டிலேயே இரு, அங்க இருக்கிற பசங்களுக்கு படிப்பு சொல்லித்தர நான் போயே ஆகணும். நான் போகலன்னா என் வேலை போயிடும், என் வேலை போயிடுச்சுன்னா பென்ஷன் காசு வராது, புரியுதா? என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு டீச்சருடைய ஒய்ஃப் கோச்சுக்கிறாங்க. அடுத்த நாளே டீச்சரும் கிளம்பி போக போறாரு. எங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு டீச்சரோட ஒய்ஃப் அப்படியே அழாத குறையா டீச்சரை அனுப்பி வைக்கிறாங்க. அவரும் ட்ரெயின்ல ஏறிக்கிட்டு அந்த கிராமத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அந்த கிராமம் ஒன்றும் பக்கத்துல எல்லாம் இல்ல, ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு. ட்ரெயினை விட்டு இறங்கி அப்புறம் ஒரு பஸ் பிடிச்சி அந்த பஸ்ஸும் காடு மலைலாம் ஏறி போகுது. பஸ்ல இருந்த எல்லாரும் இறங்கிட்டாங்க, டீச்சர் மட்டும் தான் உட்காந்துகிட்டு இருக்காரு. அந்த பஸ்ஸும் மலைக்கு மேல நிக்குது. எங்க இதுதான் கடைசி ஸ்டாப், இதுக்கு மேல பஸ் போகாது. எனது போகாதா? அப்ப நான் போக வேண்டிய கிராமம் எங்க பாருங்க, கவர்மெண்ட் இது வரைக்கும் தான் ரோடு போட்டிருக்காங்க, இதுக்கப்புறம் நீங்க நடந்துதான் போகணும். ஆனா அந்த கிராமம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, கவலைப்படாதீங்க, நான் சொல்றேன் அப்படின்னு அந்த டிரைவர் வந்து வழி சொல்றாராம். தூரத்துல ஒரு பெரிய மலை தெரியுதா? ஆமா, அந்த மலையை தாண்டி போங்க. தாண்டி போனா கிராமம் வந்துருமா? இல்ல, அதை தாண்டி போனா இன்னொரு ஒரு பெரிய மலை வரும், அதையும் தாண்டி போங்க, அங்கதான் கிராமம் இருக்கு. என்னங்கடா சொல்றீங்கன்னு டீச்சர் கையில பொட்டி எடுத்துக்கிட்டு நடக்கிறாரு. அவ்வளவு பெரிய மலையை ஏறி இறங்கி ஒரு வழியா அந்த கிராமத்துக்கிட்ட வந்துடுறாரு. அந்த கிராமத்துல இருக்கிற பசங்க எல்லாம் பைனாகுலர் வழியா டீச்சர் வரத்தை பாக்குற. ஆனா அது டீச்சர்னு உங்களுக்கு தெரியாது. ஐயோ, யாரோ ஒருத்தன் வரான், வாங்க நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லுவோன்னு அந்த பசங்க எல்லாம் ஓடி போயிடுறாங்க. டீச்சரும் ஒரு வழியா நம்ம கிராமத்துக்கு வந்துட்டோம், கிராம மக்கள் எல்லாம் நம்மள வரவேற்பாங்க, ஏன்னா நம்ம டீச்சர்ல அப்படின்னு கெத்தா உள்ள போகும்போது அந்த கிராம மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கையில பெரிய பெரிய துப்பாக்கி வச்சுக்கிட்டு யாரா நீனு டீச்சரை மிரட்டுறாங்க. அவரும் கைய தூக்கிக்கிட்டு எங்க நான் டீச்சருங்க, கவர்மெண்ட் என்ன அனுப்பியிருக்கு, ஓ நீங்க டீச்சரான்னு வந்து கட்டி பிடிக்கிறாங்க, கிசல் அடிக்கிறாங்க. இந்த கிராமத்துக்குன்னு ஊர் தலைவர் ஒருத்தர் இருக்காரு, அவரு சொல்றதான் எல்லாரும் கேட்பாங்க. அவருகிட்ட இந்த டீச்சர், ஐயா ஸ்கூல் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் இன்னைக்கே பசங்களுக்கு பாடம் எடுப்பேன். என்னது ஸ்கூலா? சார், எங்க கிராமத்துல ஸ்கூலே கிடையாது. ஸ்கூலே கிடையாதா? அப்புறம் எதுக்காக கவர்மெண்ட் என்ன அனுப்பணும்? அதான் சார் எங்களுக்கும் தெரியல. இந்த கவர்மெண்ட்டுக்கெல்லாம் சிட்டில இருக்கிறவங்க தான் மனுஷங்க போல, கிராமத்துல இருக்கிற எங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. எது எப்படியோ டீச்சர் நீங்க வந்துட்டீங்களா, இதுக்கப்புறம் ஸ்கூல் வந்துடும், ரோடு வந்துடும், டிவி வந்துடும், கரண்ட் வந்துடும், எல்லாமே வந்துடும். நீங்க ஃபர்ஸ்ட் வில்லேஜுக்கு வாங்க சார்னு டீச்சரை கூட்டிகிட்டு அவங்க போறாங்க. அப்படி எல்லாரும் போய்கிட்டு இருக்கும்போது மன வளர்ச்சி இல்லாத ஒருத்தர், அவரோட பேரு அசீஸ். அசீஸால ஒழுங்கா நடக்க முடியாது, சுத்தமா பேசவே முடியாது. அவர் லூஸ் மாதிரி இருக்கிறதுனால அங்க இருக்கிற பசங்களும் குச்சியாலேயே அசீஸ் நீ ஒரு பைத்தியம்னு சொல்லி அடிப்பாங்க. இந்த விஷயத்தை டீச்சரும் பாக்குறாரு. அதுக்கப்புறமா அந்த ஊர் தலைவர் டீச்சரை கூட்டிட்டு போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட, டீச்சர் தம்பி, எனக்கு மொத்தமா 6 பசங்க, எனக்கு பொம்பளை பிள்ளைங்களும் இருக்கு, ஆனா அதுங்களை கணக்குல சேர்த்துக்க மாட்டேன். ஐயா, பொம்பளைங்களா இருந்தாலும் அது உங்க பிள்ளைங்க தானே? அப்படிலாம் கிடையாது தம்பி, பசங்கனா நம்ம கூடவே இருப்பானுங்க, ஆனா பொண்ணுங்கன்னா இவன் கூடவாவது கட்டி கொடுத்துருவோம், அது எங்கேயாச்சும் போயிடும். அதனால பொண்ணுங்களெல்லாம் பசங்க லிஸ்ட்ல நாங்க சேர்க்கிற மாதிரியே இல்ல. ஐயா, சப்போஸ் கவர்மெண்ட் நம்ம கிராமத்துல பள்ளிக்கூடம் கட்டினா பொம்பளை பிள்ளைங்களை அனுப்புவீங்களா? அது எப்படி அனுப்புவோம்? ஆம்பளை பசங்களுக்கு மட்டும்தான் பள்ளிக்கூடம், பொம்பளைங்க அந்த பக்கம் வரவே கூடாது. அட என்னங்கடா இப்படி இருக்கீங்க? சரி ஓகே ஐயா, நம்ம கிராமத்துல பள்ளிக்கூடம் இல்லைன்ற விஷயத்த நான் ரிப்போர்ட் பண்றேன், கவர்மெண்ட் உடனே ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டும். தம்பி, நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க, எங்களுக்கு ஒரு டீச்சர் வேணும்னு நாங்க கவர்மெண்ட் கிட்ட கேட்டு நீங்க இங்க வர்றதுக்கு 30 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நாங்க பள்ளிக்கூடம் வேணும்னு கேட்டோம்னா இன்னும் ஒரு 30 வருஷம் ஆகும். அதான் நான் இப்ப இருக்கல ஐயா, நான் ரிப்போர்ட் பண்றேன், நாளைக்கே நம்ம அங்க போலாம். தம்பி, திரும்பவும் நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது, இந்த ஊருக்கு பஸ் 3 நாளைக்கு ஒரு தடவை தான் வரும்,
வரும், அதுவும் ரெண்டு மலை தள்ளி. அது எத்தனை நாள் தள்ளி வந்தாலும் பரவாயில்லையா, நம்ம போறோம், கம்ப்ளைண்ட் பண்றோம், நம்ம கிராமத்துக்கு பள்ளிக்கூடம் வந்தே ஆகணும் அப்படின்னு டீச்சர் சொல்லிடுறாரு. நைட் டைம் ஆகுது, டீச்சர் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஜன்னல்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட், என்னடான்னு போய் பார்த்தா அது அந்த அசீஸ் தான். யாரா இவன், எங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கான்னு டீச்சருக்கு அதுவும் புரியல. அடுத்த நாள் ஆகுது, கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரே இடத்துல இருக்காங்க. ஊர் தலைவர் அவங்க முன்னாடி வந்து, கல்யாண வயசு இருக்கிற ஆளுங்க மட்டும் வாங்கன்னு சொல்லும் போது ரெண்டு பேர் வராங்க. அந்த ரெண்டு பேருமே ஊர் தலைவருடைய பசங்க தான். உங்கள யாருக்கு வயசு அதிகம் அப்படின்னு ஊர் தலைவர் கேட்ட உடனே அசீஸ் மெதுவா நடந்து வந்து அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து நிக்கிறான். ஆக்சுவலா இந்த அசீஸும் இந்த ஊர் தலைவருடைய பையன் தான். ஓ அசீஸ், என் பக்கம் வான்னு அவர் அசீஸ கூட்டுக்கிட்டு, மீதி இருக்கிற அந்த ரெண்டு பேர்ல பெரிய பையன் அசீஸுடைய தம்பி ஒருத்தர், உனக்குதான் மேரேஜ், பொண்ணு பார்க்க போறாங்கன்னு ஊர் தலைவர் சொல்றாரு. ஆனா அந்த பையனை விட அசீஸுக்கு தான் வயசு அதிகம். ஆனா அசீஸ் இந்த மாதிரி இருக்கான், ஒழுங்கா நடக்க முடியாது, ஒழுங்கா பேச முடியாது. அதனாலதான் அசீஸுக்கு அவரு மேரேஜ் பண்ணி வைக்கல. அசீஸுடைய தம்பியோ, எனக்கு தான் கல்யாணம்னு வேகமா ஓடி போயிட்டு அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா பொண்ணு பார்க்க தானே போற, அந்த பொண்ணு செம்ம அழகா இருக்கணுமா, அழக கூட விடுமா, அதோட பல்லுதாமா முக்கியம், என் பல்லுதான் பாக்க அது இதுன்னு போட்டு கன்றாவே ஆயிப்போச்சு, அட்லீஸ்ட் வரப்போற பொண்ணோட பல்லாச்சு அழகா வெள்ளையா இருக்கணும், பிளீஸ்மா அதை பாருமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அசீஸ் அங்க ஓடி வரான். அசீஸுக்கு மேரேஜ் பண்ணல, அதனால அசீஸ் ரொம்ப சோகமா அவங்க அம்மா கிட்ட ஓடி வந்து மோ மோ அப்படின்னு சொல்றாரு. பாவம் அவரால் பேச முடியல. அசீஸ், ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல, நீ வீட்டுக்கு போ, உன் தம்பிக்கு நாங்க பொண்ணை பார்த்துட்டு வரோம்னு சொல்லி அவங்க போயிடுறாங்க. அசீஸுடைய அம்மாவும் பொண்ணு பாக்குற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க அந்த பொண்ணையும் பாக்குறாங்க. அந்த பொண்ணு பார்க்க வேற லெவல்ல இருக்கா, இடுப்பு எல்லாத்தையும் செக் பண்றாங்க, எல்லாம் வேற லெவல். சரி உனக்கு குரானை பத்தி தெரியுமான்னு குரான்ல இருந்து சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. அந்த பொண்ணு பட்டு பட்டுன்னு சொல்றா. அவரை தரையில ஒரு கயிறை போட்டு அந்த கயிறுல அப்படியே நடக்க சொல்றாங்க. அந்த பொண்ணு சீனா நடந்து வந்துடுறா, வேற லெவல், எல்லாமே ஓகே. ஐயோ நம்ம பையன் ஏதோ ஒன்று சொன்னானே, அம்மா அம்மா அந்த பல்லுதாமா முக்கியம், பல்லு மட்டும் வெள்ளையா இருக்கிற மாதிரி பாத்துக்கோமா. ஞாபகம் வந்துருச்சு, ஏமா இங்க வா அப்படின்னு அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க. எப்படி இருக்க அப்படின்னு இழிச்சுக்கிட்டே அவங்க சொல்றாங்க. அந்த பொண்ணு நல்லா இருக்கன்னு வாயை மூடிக்கிட்டே சொல்றான். ஏமா வாயை திறந்து நல்லா சிரிச்சுக்கிட்டே சொல்லு. அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே வாய் கரகரையா இருக்கு, உள்ள ஈலா இருக்கு போல, அது பறந்து வந்து இவங்க முகத்துல எல்லாம் படுது. என்ன அது, சரி ஓகே, எது எப்படியோ, இந்த பொண்ணுக்கு குரானா பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு, அது எங்களுக்கு போதும், இனிமேவே எங்க மருமகன் சொல்றாங்க. அப்புறம் அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வராங்க. அசீஸோட தம்பி அந்த மாப்பிள்ள இருக்காருல, கையில சாக்லேட் எடுத்து அப்படியே கொட்டுறாரு. நமக்கு வரப்போற ஒய்ஃப் வேற லெவல்ல இருப்பா, அவ பல்லு நல்லா வெள்ளையா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு எல்லா சடங்கையும் முடிச்சுட்டு ஒரு வழியா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான டைம் வந்துருச்சு. மாப்பிள்ள ரெடி ஆயிட்டாரு. கண்ணாடி முன்னாடி அடிக்குது கொள்ளுரு அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. டேய் பாட்டு பாடினது போதும், சீக்கிரமா கிளம்பி போடான்னு அவரை அனுப்பி விடுறாங்க. மாப்பிள்ளையும் உள்ள போயிடுறாரு. அங்க அந்த பொண்ணு இருக்கா, உள்ள ஒரு புறா இருக்கா, அதோட கழுத்தை உடச்சி ஜன்னல் வழியா தூக்கி போறாரு. அந்த பொண்ணு பயப்படுறா. அவர் அந்த பொண்ணு பக்கத்துல வந்து, ஓ அழகு தேவதையே, உன் முகத்தை பாக்குறதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். முகத்தை திறந்து பாக்குறாரு. அவன் முகம் அழகா இருக்கு. வாவ் நீ ரொம்ப அழகா இருக்க, இப்ப மாமாவுக்காக சிரிப்பாக்கலாம் அப்படின்னு யூரி இழுக்கிறாரு. அந்த பொண்ணு அப்படியே வாயை திறந்து சிரிச்சுக்கிட்டே, சொல்லுங்க மேமா அப்படின்றா. அட கடவுளே, நான் போய் லைட்டை ஆஃப் பண்றேன். அப்படியே அம்மா உங்ககிட்ட என்ன சொன்ன, என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே லைட்டையும் ஆஃப் பண்றாரு. அடுத்த நாளும் ஆகுது. நம்ம டீச்சர், ஊர் தலைவர், இன்னொருத்தர்னு மூணு பேரும் சிட்டிக்கு போக போறாங்க. அங்க கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க பள்ளிக்கூடம் வேணும்னு சொல்லி. அப்படி அவங்க போய்கிட்டு இருக்கும்போது அசீஸ் பின்னாடி ஓடி வரான் புலம்பிக்கிட்டே. ஊர் தலைவர் அதாவது அசீஸோட அப்பா, ஏ அசீஸ் என்ன ஆச்சு, என்ன வேணும், அவன் எவ்வளவோ பேச ட்ரை பண்றவனால முடியல. அசீஸ் அப்பா வீட்டுக்கு வந்துருவேன், நீ கிராமத்துக்குள்ள போன்னு சொல்லி அசீஸ் அனுப்பிடுறாங்க. அம்மா ஊர் தலைவரே, நீங்க அசீஸோட அப்பா தானே, அசீஸுக்கு என்ன ப்ராப்ளம், டாக்டரை பாத்தீங்களா? நாங்க பாக்காத டாக்டர் கிடையாது, பண்ணாத வைத்தியம் கிடையாது, அசீஸுக்கு என்ன ப்ராப்ளம்னு எங்களுக்கு தெரியல. அசீஸ் கூட எப்பவுமே ஒரு கருப்பு குதிரை இருக்கும், அது கூட தான் விளையாடிக்கிட்டே இருப்பான், பேசிக்கிட்டே இருப்பான். அசீஸுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு டீச்சர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறமா அவங்க சிட்டிக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஊர் தலைவர் மலை மேல ஒரு லேடி யாருக்காகவோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு இவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்புறம் இவங்க நடந்து போய்கிட்டே இருக்காங்க, திடீர்னு கொல்லக்காரங்க குதிரையில கையில கன்னெல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க. அதை பார்த்து டீச்சர் பயப்படுறாரு. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, அவங்களாம் நமக்கு தெரிஞ்சவங்க தானே ஊர் தலைவர் சொல்றாரு. அந்த கொள்ளக்காரங்களும் வந்து எதுவும் பண்ணல. என்ன தலைவரே நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப வந்தாங்கல்ல கொள்ளக்காரங்க, ஆக்சுவலா அவங்க பேரு தான் கொள்ளக்காரங்க, அவங்க எதையும் திருட மாட்டாங்க, யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க. இங்க இருக்கிற மலைகள் எல்லாமே அவங்களுக்கு சொந்தமானது, இங்க இருக்கிற உயிரினங்களை அவங்க பாதுகாக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அதுக்கப்புறமா இவங்க மூணு பேரும் சிட்டிக்கு வந்துடுறாங்க. அங்க கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கிட்ட பேசுறாங்க, இந்த மாதிரி கிராமத்துல பள்ளிக்கூடம் இல்லைன்னு சொல்லி. ஆனா அவங்க கிட்ட இருந்து ஒரு தெளிவான ஆன்சரே இல்ல, என்ன பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கவர்மெண்ட் கிராமத்துக்கு பள்ளிக்கூடம் கட்டித்தராது போல. பள்ளிக்கூடம் இல்லைனா எப்படி பசங்களுக்கு சொல்லித்தர முடியும், ஐயா நான் கிளம்புறேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி டீச்சரும் அங்கிருந்து போயிடுறாரு. இதை கேட்டுட்டு அந்த ஊர் தலைவரும் கூட வந்தவரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்க ரெண்டு பேராலையும் இப்ப ஊருக்கு கிளம்பி போக முடியாது, ஏன்னா பஸ் நாளைக்கு தான் வரும். சரின்னு அங்கேயே ரோட்டு பக்கத்துல படுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க டீச்சருடைய மைண்ட் ஃபுல்லாவே அந்த கிராமத்தை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கு. பாவம் அங்க இருக்கிறவங்க படிச்சாதான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்,
நம்மளும் பாதிலேயே வந்துட்டோமேனு அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. டீச்சருக்கு மனசு தாங்காம அடுத்த நாளே அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து, எங்க பாருங்க நானும் உங்க கூடவே கிராமத்துக்கு வரேன், ஆனா ஒரு கண்டிஷன், நான் உங்க கூட வரணும்னா கிராமத்துல இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களையும் படிக்க வைக்கணும், அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டாதான் நான் உங்க கூட வருவேன். டீச்சர் நீங்க வந்தா போதும், பொம்பளை பிள்ளைங்களும் படிக்கட்டும், எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னா நான் வரேன்னு டீச்சர் சொல்றாரு. இப்ப நேரா டீச்சர் ஒரு பிசிஓ கிட்ட போயிட்டு அங்க அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்றாரு. அடியே நீ சொன்னது சரியா போச்சுடி, கொள்ளக்காரங்க கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன், என் உயிருக்கு ஆபத்துடி, உடனே பணத்தை அனுப்பி வை, போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணாத, சீக்கிரம் பணத்தை அனுப்புன்னு ஒரு சீனா போட்டு ஒய்ஃபு கிட்ட இருந்து பணத்தையும் வாங்குறாரு. அப்புறம் ஊர் பெரியவங்க கிட்ட வந்து, ஐயா நம்ம கிட்ட பணம் இருக்கு, கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் கட்டலனா என்ன, நம்ம கட்டுவோன்னு அந்த காசு எடுத்துக்கிட்டு ஊருக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. கிராமத்துல இருக்கிற எல்லாருமே சின்னஞ்சிறுசுல இருந்து எல்லாருமே அந்த பள்ளிக்கூடத்தை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அந்த கொள்ளக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களும் உள்ள வந்து அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்றாங்க. இந்த ஜாதி மட்டை கூந்தல் இது எல்லாத்தையுமே பார்க்காம ஒரு பள்ளிக்கூடம் அதுதான் நம்ம லைஃப் தீர்மானிக்கணும், எல்லாரும் சேர்ந்து அதை கட்டுறாங்க ஒற்றுமையா. அசிஸும் அங்க வரான், திடீர்னு பசங்களாம் அசிஸ சுத்தி போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அசிஸ் நீ ஒரு பைத்தியக்காரன்னு சொல்லி அதுல ஒரு சின்ன பையனை அசிஸ் கீழே தள்ளி விட்டுறான். உடனே அந்த பையன் கீழே இருந்து ஒரு கல் எடுத்து அசிஸோடைய தலையிலே அடிச்சுட்டு எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. இதை டீச்சரும் பாக்குறாரு, ஏன் அந்த அசிஸ இப்படி பண்றாங்கன்னு அசிஸ நினைச்சு டீச்சர் கஷ்டப்படுறாரு. அப்புறம் அசிஸோட அம்மா அசிஸ குளிக்க வைக்கிறாங்க. அசிஸுக்கு இந்த உலகத்திலே பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா அது குளிக்கிறது தான். அவங்க அம்மா அந்த பக்கமா சுடுதண்ணி எடுத்துட்டு வரலான்னு போகும்போது டிரெஸ் கூட போடல அசிஸ் ஓடி போயிடுறான். அங்க இருக்கிற சின்ன பசங்களாம் அசிஸ பார்த்து ஷேம் ஷேம் பப்பு ஷேம்னு சொல்றாங்க. அதெல்லாம் அசிஸுக்கு கவலையே இல்ல, குளிக்க கூடாது, எங்கேயாவது ஓடி போனோம். ஓடும்போது ஆளுங்கெல்லாம் பிடிச்சிடறாங்க, வாட அசிஸ் ஒழுங்கான்னு உட்கார வச்சு நாலு பேர் சேர்ந்து குளிப்பாட்டுறாங்க. அசிஸ் தண்ணியெல்லாம் துப்புறான் எல்லாரும் மூஞ்சிலையும். எங்க பள்ளிக்கூடம் கட்டுற வேலையும் ஆரம்பிக்குது, ஒரு வழியா ஸ்கூல கட்டி முடிச்சிடறாங்க, ஓபனிங்கும் ஆரம்பிக்குது. ஊர் தலைவர் அசிஸோடைய அப்பா தான் ரிப்பனை கட் பண்ணி ஸ்கூல ஓபன் பண்ணி விடுறாரு. பசங்க எல்லாம் உள்ள ஓடி வராங்க, டீச்சரும் பசங்களுக்கு பாடம் சொல்லி தர ஆரம்பிக்கிறாரு. ஸ்கூலுடைய ஜன்னல் வழியா அசிஸ் வெளியே இருந்து உள்ள பாத்துக்கிட்டே இருப்பான். டீச்சரும் அசிஸ பாப்பாரு, அசிஸ் அங்கிருந்து ஓடி போயிடுவான். டீச்சர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அங்க கஃபோர்னு ஒரு பையன், அந்த பையன் எப்பவும் ரொம்ப சோகமா தான் இருப்பான். ஏன்னா கஃபோர்ன்ற அந்த பையனோட அப்பா பேரு கெமிலோ. இந்த கெமிலோவும் ஊர் தலைவருடைய பையன் தான், அதாவது அசிஸோடைய அண்ணா. அவர் இந்த கிராமத்தை விட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஓடி போயிட்டாரு, இன்ன வரைக்கும் வரவே இல்லை. ஏன் அவர் ஓடி போனாருன்னா, ஊர் தலைவர் இருக்காருல்ல, அவரை ஏதோ ஒரு ஆளு எல்லாரும் முன்னாடியும் சாட்டையாலேயே அடிச்சிருக்கான். அதுல கடுப்பாகி எங்க அப்பாவே அப்படி பண்ணனு கெமிலோ அந்த ஆளை ஷூட் பண்ணி சாகடிச்சிட்டாரு. ஜெயில மாடிக்க கூடாதுன்றதுக்காக இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயிட்டாரு. அவர் என்னைக்காச்சும் ஒரு நாள் வருவாருன்னு கெமிலோடைய ஒய்ஃப் மலை கிட்ட இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு லேடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே, அது அவங்களுடைய ஹஸ்பண்ட் கெமிலோவுக்காக தான். நம்ம அப்பா வரலையேன்னு தான் அந்த கஃபர்ன்ற பையனும் சோகமா இருக்கான். இந்த விஷயம்லாம் டீச்சருக்கும் தெரிய வருது. நைட் டைம் ஆகிடுச்சு, திடீர்னு மழை பெய்யுது. அசிஸ் எங்கேயாச்சும் போய் ஒதுங்குவான்னு பார்த்தா அந்த மலையில நினைறா, அவனுக்கு அது அவ்வளவு பிடிச்சிருக்கு. டே அசிஸ் உள்ள வாடா, நினைஞ்சு ஜெல்ப் ஆயிட போகுது. அதெல்லாம் அசிஸ் காதுல வாங்கிக்கவே இல்ல, அந்த மழையில நினைஞ்சு அப்படியே சந்தோஷமா இருக்கான். அடுத்த நாள் ஆகுது, ஊர்ல இருக்கிற சின்ன பசங்களாம் அசிஸ போட்டு அடிக்கிறாங்க. அசிஸ் நீ ஒரு பைத்தியக்காரன்னு சொல்லிக்கிட்டு இதை டீச்சர் பாக்குறாரு. உடனே வெளியே வந்து, பசங்களா நிறுத்துங்க, இதுக்கு மேல அசிஸ நீங்க யாரும் அடிக்கவே கூடாது, அப்படி அடிச்சீங்கன்னா உங்களுக்கு இனிமே சாக்லேட் கிடையாது, அதோட எண்ணெயும் மறந்துருங்க, நான் இனிமே பாடம் சொல்லி தர மாட்டேன். உடனே பசங்களும், சாரி சார் இனிமே நாங்க அடிக்க மாட்டோம், சரி சரி போய் எல்லாரும் படிங்கன்னு சொல்லிட்டு டீச்சர் ஸ்கூலுக்குள்ள போறாரு. பின்னாடியே அசிஸும் ஃபாலோ பண்ணி வரான். டீச்சர் திரும்பி பாக்குறாரு, அசிஸ் அப்படியே ஸ்டாப் ஆயிடுறான். அசிஸ் உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்குறாரு. அசிஸ் பேசாம திரும்பி போயிடுறான். நைட் டைம்ல டீச்சருடைய ஜன்னல்ல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு ஓவன் பண்ணி பார்த்தா அது அசிஸ் தான். அசிஸ் என்ன வேணும் உள்ள வரியான்னு கூப்பிடுறாரு. ஆனா அசிஸ் வரவே இல்ல, போயிடுறான். இந்த அசிஸ் டீச்சர் கிட்ட எதையோ சொல்ல ட்ரை பண்றான், பாவம் அவனால முடியல. திடீர்னு அசிஸ் வித்தியாசமா நடந்துக்கிறானு அங்க இருக்கிற எல்லாருக்குமே புரிய வருது. அசிஸும் வளர்க்குற குதிரை கூட தான் பேசிக்கிட்டே இருக்கான். அடுத்த நாள் ஆகுது, அசிஸ காணோம். அசிஸ் எங்க போனேன்னு அவங்க அம்மா கத்துறாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாரும் அசிஸ தேட ஆரம்பிக்கிறாங்க, அசிஸ் எங்க இருக்கான்னு. ஆனா எங்க தேடியும் அசிஸ காணோம். இந்த விஷயத்த டீச்சர் கிட்ட சொல்லலான்னு அசிஸோட அப்பா தம்பிங்கன்னு எல்லாரும் ஓடி வராங்க. ஸ்கூல்ல வந்து பாக்கும்போதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக், ஏன்னா அசிஸ் ஸ்கூலுக்குள்ள இருக்கான். டீச்சர் அங்க இருக்கிற பசங்களோட சேர்த்து அசிஸுக்கும் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. பசங்களா கேட்டுக்கோங்க, இனிமே அசிஸும் ஸ்கூலுக்கு தினமும் வருவான் அப்படின்னு சொல்லி பசங்களை அனுப்பிட்டு அசிஸுக்கு மட்டும் டிராயிங் வரைய சொல்லி தராரு. அசிஸ் அவனுடைய லைஃப்லயே முத தடவையா பென்சிலை பிடிக்கிறான், லைட்டா அசைக்கிறான். அசிஸ் சூப்பரா, வேற லெவல், இதே மாதிரி பண்ணனா நீ செமையா டிராயிங் வரையலான்னு டீச்சர் அசிஸ மோட்டிவ் பண்றாரு. அசிஸ் இப்ப சொல்லு, என்னோட பேரு அசிஸ், எங்க சொல்லு. அசிஸால சொல்ல முடியல, ஆனா இருந்தாலும் டீச்சர் பொறுமையா சொல்லி தராரு. இது எல்லாத்தையுமே அசிஸோடைய அப்பாவும் தம்பிகளும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அசிஸோட அப்பா ஆள ஆரம்பிக்கிறாரு, இந்த டீச்சர் இவ்வளவு நல்லவரா இருக்காருன்னு. டீச்சர் மேல மதிப்பும் மரியாதையும் அதிகமாகுது. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த அசிஸ அவங்க அம்மா அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக், ஏன்னா இங்க இருக்கிற யாரும் சின்ன பசங்களை தவிர மீதி யாருமே ஸ்கூல் பக்கம் போனதே கிடையாது. ஆனா அசிஸ் ஸ்கூலுக்கு போயிருக்கான், வீட்டுக்கு வந்து எழுத ஆரம்பிக்கிறான். ஊர்ல இருக்கிற எல்லாரும் உட்காந்து அசிஸையே பாக்குறாங்க.
அசீஸுக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. அப்படி சந்தோஷமா எழுத ஆரம்பிக்கிறான். முத தடவையா அவன் உடம்புல இருக்கிற அந்த ஊனத்தெல்லாம் மறந்து மக்கள் எல்லாரும் அவனோட டேலண்ட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. டீச்சரும் சும்மா இல்ல, தினமும் அசீஸ் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு அசீஸுக்கு எழுத படிக்க சொல்லி தராரு. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட் டைம்ல கூட அசீஸுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு லெசன்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அசீஸுக்கும் படிக்கிறதுனா ரொம்ப பிடிச்சிருக்கு. டீச்சர் சொல்றத எல்லாத்தையுமே கேட்டு படிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஸ்கூல்லயே டீச்சர் தூங்கிடுறாரு, அங்கதான் அசீஸும் தூங்குறான். இந்த அசீஸ் ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கத்த ஆரம்பிக்கிறான், அசீஸ் என்ன ஆச்சுன்னு. டீச்சரும் வெளியே போய் பார்த்தா பனி பெய்யுது, அவ்வளவு பனி பெய்யுது. வருஷத்துடைய இந்த டைம்லாம் பனி ரொம்ப அதிகமா பெய்யும். சார், நிறைய பனி பெய்யுது, ஸ்கூலை ஓபன் பண்ண போறீங்களா இல்ல மூட போறீங்களா? எவ்வளவு பனி பெஞ்சாலும் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புங்க, படிப்புதான் முக்கியம்னு டீச்சர் சொல்றாரு. அசீஸ் அப்படியே மெதுவா நடந்து போயிட்டு பனியில விழுந்துறான். விழுந்து ஸ்னோ ஏஞ்சல் மாதிரி அந்த பனியில படுத்துக்கிட்டு கை காலை ஆட்டி அசீஸ் அவ்வளவு சந்தோஷப்படுறான். அதை பார்த்து டீச்சரும் சந்தோஷப்படுறாரு. இவங்க மட்டும் கிடையாது, இந்த கிராமமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒருத்தங்களை தவிர அவங்கதான் கஃபருடைய அம்மா, அவங்க ஹஸ்பண்ட் போலீஸுக்கு பயந்துகிட்டு இந்த கிராமத்தை விட்டு போயிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் வரவே இல்ல. அவர் வருவாருன்னு இவங்க காத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க நினைச்ச மாதிரி திடீர்னு அவர் வர்றாரு. ஊர் மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, கமிலோ வந்துட்டாருன்னு சொல்லி. அவர் வந்து ஃபர்ஸ்ட் கேட்ட விஷயம், என்னோட பையன் கஃபர் எங்க இருக்கான், அவன் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கான், வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அங்க டீச்சர் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அசீஸோட அப்பாவும் கஃபருடைய அப்பாவும் வந்திருக்கிறத அவரு பாத்துறாரு. ஆனா எதையும் கண்டுக்காம பசங்களா உங்க அப்பாவோட பேரை சொல்லுங்கன்னு ஒரு ஒரு ஸ்டூடெண்டா எழுப்பி அவங்க அவங்க அப்பா பேரை சொல்ல சொல்றாரு. கஃபரும் எழுந்து, என்னோட அப்பா பேரு கமிலோ அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுறாங்க. கடைசியா டீச்சர் அசீஸை எழுப்புறாரு, அசீஸ் உங்க அப்பா பேரை சொல்லு. ஆனா அசீஸால அவன் பேரையே சொல்ல முடியல, இன்னும் சொல்ல போனா ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அசீஸ் உன்னால முடியாதுன்னு மட்டும் என்னைக்கும் நினைக்காத, உன்னால முடியும் அசீஸ் பேசு. அசீஸும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பேச ட்ரை பண்றான். அசீஸ் வேற லெவல்டான்னு டீச்சர் பயங்கரமா கத்துறாரு. அங்க இருக்கிற பசங்க எல்லாம் கை தட்டுறாங்க. ஏன்னா அசீஸ் இது வரைக்கும் பேசினதே கிடையாது, முத தடவையா அவங்க அப்பா பேரையே சொல்லியிருக்கான். இதெல்லாம் வெளியே இருந்து அசீஸோட அப்பா பாக்குறாரு. அவ்வளவு சந்தோஷமா அவர் அலறாரு. டீச்சர் கிட்ட அசீஸோட அப்பா ரொம்ப ரொம்ப நன்றிங்க, அசீஸ பைத்தியம்னு சொல்லி எல்லாரும் அடிப்பாங்க, என்னால எதுவும் பண்ண முடியாம போச்சு. ஆனா இப்ப எங்க கிராமத்திலேயே அசீஸ் தான் ரொம்ப நல்லா படிக்கிறான். இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல சார். ஐயா ஏன் பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க, நான் வந்த வேலையை தானே பாக்குறேன், அசீஸ் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே வெளியே கஃபூர் வரான். அவங்க அப்பாவை பார்த்து ஹக் பண்ணிக்கிறான். அப்புறம் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. கெமிலோடைய ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க கெமிலோவை பார்த்து 10 வருஷமா நீங்க வரவே இல்லை, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி தினமும் அந்த மலையில வந்து பாத்துக்கிட்டு இருப்பேன், இதுக்கு மேல என்னால முடியாது, அந்த தண்டனை எனக்கு கொடுக்காதீங்க. கமிலோவும் ஒரு முடிவுக்கு வந்து ஓடி ஒளியாம போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகுறாரு. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. கிராமம் ஃபுல்லாவே பனியா இருக்கா. அங்க இருக்கிற பசங்களாம் ஜாலியா சறுக்கி விளையாடுறாங்க. அசீஸும் சின்ன பசங்க கூட சின்ன பசங்களா ஜாலியா சறுக்கி விளையாடுறாரு. இப்படியே ரொம்ப நாள் போகுது. பனியெல்லாம் குறைஞ்சி இப்ப நார்மலான லைஃபுக்கு வந்துடுறாங்க. ஆல்ரெடி ஒரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சுல அசீஸோட தம்பி, இப்ப அடுத்த தம்பிக்கும் மேரேஜ் ஆக போகுது. வேகமா ஓடி போறாரு அவங்க அம்மா கிட்ட, அம்மா பொண்ணு பார்க்க வேற லெவல்ல இருக்கணும், அண்ணன் மாதிரி எனக்கு பல்லு எல்லாம் முக்கியம் கிடையாது, அந்த பொண்ணுக்கு பல்லு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணுதாமா அந்த பொண்ணோட கண்ணு சும்மா அழகா இருக்கணும். அசீஸோட அம்மாவும் சரி சரி நான் பாத்துட்டு வரேன்னு சொல்லி போய் பாக்குறாங்க. ஒரு பொண்ணையும் ஓகே பண்ணி கூட்டிட்டு வராங்க. இங்க மாப்பிள்ள ரெடியா இருக்காரு, கையில சாக்லேட்டை வச்சுக்கிட்டு பசங்களுக்கெல்லாம் தூக்கி போடுறாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் ஏற்பாடு பண்றாங்க. மாப்பிள்ள போறாரு, உள்ள பொண்ணு இருக்கா, அதோட புறாவையும் வச்சிருக்காங்க, அதோட கழுத்தை அப்படியே உடச்சு போடுறாரு. அப்புறம் என்னோட அழகான தேவதையே, உன்னோட முகத்தை நான் பாக்குறதுக்காக வந்திருக்கேன்னு துணிய தூக்கி பாக்குறாரு. அந்த பொண்ணு டோரி கண்ணி, யாரடி பாத்துக்கிட்டு இருக்க, உங்களதான் அத்தான், அடியே அம்மா அண்ணனுக்கு பண்ண மாதிரி எனக்கும் பண்ணிட்டே, சரி நான் லைட்டை ஆஃப் பண்றேன்னு லைட்டையும் ஆஃப் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் தான் அசீஸோடைய அண்ணன் அதாவது கமிலோ இருக்கார்ல, அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னைக்குதான் கோர்ட்ல அவருக்கு தண்டனையை கொடுக்க போறாங்க. கமிலோ பண்ண தப்புக்கு 24 வருஷம் ஜெயில போடுறதா இருந்தது. ஆனா அவரு நல்ல விதமா நடந்ததாலையும் அவரே வந்து சரண்டர் ஆனதுனாலையும் கெமிலோடைய தண்டனை காலத்தை கம்மி பண்ணி 4 வருஷம் ஜெயில இருக்கிற மாதிரி ஜட்ஜி தீர்ப்பு கொடுக்கிறாரு. அங்க இருக்கிற எல்லோருமே சந்தோஷப்படுறாங்க. வாழ்க்கை ஃபுல்லா பயந்து பயந்து வாழ்றதை விட ஒரு 4 வருஷம் ஜெயில இருந்துட்டு அதுக்கப்புறம் மீதி வாழ்க்கையை நிம்மதியா வாழலான்னு ஒரு சந்தோஷத்தோட எல்லாரும் கிராமத்துக்கு போறாங்க. இப்ப கிராமத்துல கல்யாண வயசுல இருக்கிற எல்லாருக்குமே மேரேஜ் பண்ணியாச்சு, ஒரே ஒருத்தர் தவிர, அதுதான் அசீஸ். அசீஸோட அப்பாவும், அசீஸ் நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் அம்மா கிட்ட சொல்றேன், உனக்கு ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ண சொல்றேன் சரியா அப்படின்னு சொன்ன உடனே அசீஸ் ரொம்ப ஜாலியாயிடுறாரு. அப்படியே ஓடி வந்து அவங்க அம்மா கிட்ட, முன்னாடி மாப்பிள்ளைங்களா சொன்னாங்களே அம்மா எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு, அதே மாதிரி இவரும் சொல்ல ட்ரை பண்றாரு. அவ்வளவா சொல்ல வரல. அசீஸோட அம்மாவும் அசீஸ்க்கு ஏத்த மாதிரியே, அந்த பொண்ணு எவ்வளவு கேவலமா இருந்தாலும் பரவாயில்ல, அசீஸ நல்லா பாத்துக்கிட்டா போதுன்னு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பொண்ணு வரா, அந்த பொண்ணு பார்க்க அவ்வளவு அழகா இருக்கா, மூக்கு மொழியோட ரொம்ப அழகா, அவளுக்கு எந்த குறையும் இல்ல, குரானை பத்தி எல்லா விஷயமும் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, சமைக்க தெரியும், எல்லாமே ஓகே ஆனதுனால அசீஸோட அம்மா ஓகே பண்ணிடுறாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு அசீஸ பத்தி ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாது. அவளும் ஓகே
சொல்லவே மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அசீஸுக்கு ஷேவ் எல்லாம் பண்ணிவிட்டு சிங்கம் சூர்யா மாதிரி ஆகிட்டாங்க. கல்யாண பொண்ணும் குதிரையில வந்துகிட்டு இருக்கா. அசீஸ பாக்குறா, ரொம்ப ஷாக் ஆகுறா. இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையானு இப்ப அந்த பொண்ணால மேரேஜையும் ஸ்டாப் பண்ண முடியாது, வேற வழி இல்லாம அந்த மேரேஜும் நடக்குது. அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் தான் அசீஸ் கிட்ட எல்லாருமே அசீஸுக்கு என்ன மாதிரி பொண்ணை பாத்துற போறாங்க, அவளுக்கும் ஒரு கை வராது இல்ல வாய் பேச முடியாத பொண்ணை தான் பாத்துருப்பாங்கன்னு இவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க. அதோட அசீஸ் கிட்ட அந்த பொண்ணு வேற லெவல், அது இதுன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் விடுறாங்க. அசீஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ரூம் குள்ள ஒரு புறா இருக்கும், அந்த புறாவுடைய கழுத்தாடியோ முறுக்கி ஓடி, நீ முறுக்கிற வேகத்திலேயே அவ வாழ்க்கை ஃபுல்லா உனக்கு பயந்துகிட்டு இருப்பா சரியா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அசீஸ் அனுப்புறாங்க. அசீஸும் உள்ள போறான், உள்ள ஒரு புறா இருக்கு, அதோட கழுத்தை உடைக்க ட்ரை பண்றாரு. ஆனா அசீஸுக்கு மனசே வரல, பாவம் அந்த புறான்னு அந்த புறாவுக்கு முத்தம் கொடுத்து மேல பறக்க வச்சிடறாரு. இங்க அந்த பொண்ணு அசீஸ பார்த்து பயந்துகிட்டு இருக்கா. அசீஸும் மெதுவா போயிட்டு அந்த பொண்ணோட முகத்தை பாக்குறாரு. அவ அவ்வளவு அழகா இருக்கா, நமக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணான்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. கல்யாண பொண்ணுக்கு பயம், ஐயோ காப்பாத்தங்க ஹெல்ப் பண்ண கத்துறா. வெளியிருந்து எல்லாரும் ஓடி வராங்க, அடே அசீஸ்னு அசீஸ எழுப்பியும் நிப்பாட்டுறாங்க. அப்புறம் அசீஸோடைய ஒய்ஃபை பாக்குறாங்க, எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் கரப்பல்லு ஒன்றரை கண்ணின்னு, ஆனா அசீஸுக்கு கிடைச்ச பொண்ணு அவ்வளவு அழகா இருக்கா, வயிறா எரிஞ்சு தளறானுங்க எல்லாருமே. அடுத்த நாள் ஆகுது, அசீஸோடைய ஒய்ஃப் இருக்கால அவ அசீஸ குளிப்பாட்டுறா. இது வரைக்கும் யாரு குளிப்பாட்டினாலும் அசீஸோடைய அம்மா குளிப்பாட்டினா கூட எழுந்து ஓடி போயிடுவாரு. ஆனா இப்ப அவரோட பொண்டாட்டி குளி கேக்குறான்னு சொல்லி அப்படியே ஜாலியா சிரிச்சுக்கிட்டே குளிக்கிறாரு. இதெல்லாம் அசீஸோடைய அம்மாவும் பாக்குறாங்க, ஒரு குழந்தைய ரெடி பண்ற மாதிரி அசீஸோடைய ஒய்ஃப் அசீஸ ரெடி பண்றா. அப்புறம் அசீஸும் ஸ்கூலுக்கு போறாரு. அங்க எல்லாரும் சுத்து போட்டுக்கிட்டு, அசீஸே கல்யாண மாப்பிள்ள வேற லெவல்ரா சம்மாடான்னு சொல்லி கை தட்டுறாங்க. அசீஸ் அவ்வளவு சந்தோஷமா ஜாலியா ஸ்கூலுக்குள்ள போறாரு. அசீஸோட ஒய்ஃப் கிட்ட அசீஸோட அம்மா, என் பையன் இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்ல, அவனை நீ ரொம்ப நல்லா பாத்துக்கிற, கடவுள் உன் கூடவே இருப்பாரு. என்னமா சொல்றீங்க, அவர் என்னோட புருஷன், நான் தான் அவரை பாத்துக்கணும், என்ன நடந்தாலும் அவருக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு அசீஸோட ஒய்ஃப் சொல்றா. அங்க இருக்கிற எல்லாருமே அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. டீச்சரும் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு, எல்லாரையுமே டிராயிங் வரைய சொல்றாரு. அசீஸும் ஒரு டிராயிங் வரைகிறான், என்னன்னு சொல்லி டீச்சர் பாக்குறாரு. ஏ அசீஸ் சூப்பரா டிராயிங் எல்லாம் நல்லா வரைகிற, இது உங்க அப்பா அம்மா, இது நீயும் உன்னோட ஒய்ஃபும், ஓ அசீஸ் இது ரெண்டும் உன்னோட பசங்க தானே. அசீஸும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷப்படுறாரு. சரி பசங்களா, வீட்டுல உங்களை ரேக்கெட் செஞ்சு கொண்டு வர சொன்னே கொண்டு வந்தீங்களா? கொண்டு வந்தோம் சார்னு எல்லாரும் சொல்றாங்க. சரி எல்லாரும் எடுத்துக்கோங்க. சார் இதை வெளியே பறக்க விட போறோமா? வெளியே எதுக்காக பறக்க விடுறீங்க, கிளாஸுக்குள்ளேயே பறக்க விடலாம். எல்லாரும் பறக்க விடுங்கன்னு டீச்சர் சொன்ன உடனே அவங்கவுங்க செஞ்ச ரேக்கெட்டை பறக்க விடுறாங்க. அசீஸ் அவ்வளவு ஜாலியாகிறாரு. ஒரு டீச்சர்னா எப்படி இருக்கணும்னு இந்த டீச்சரை பார்த்து தான் கத்துக்கணும். இந்த நேரத்துல அசீஸோட ஒய்ஃப் தண்ணி பிடிக்கிறதுக்காக போறாங்க. அங்க நிறைய பொம்பளைங்க இருக்காங்க. அவங்க அசீஸோட ஒய்ஃபை பார்த்து, ஏய் இவ கண்ணு மூக்கு மொழி எல்லாமே நல்லா தான் இருக்கு, அப்புறம் எதுக்காக அசீஸ கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அக்கா எனக்கு தெரிஞ்சு இவளுக்கு ஏதாவது நோய் இருக்கும், அதனாலதான் பண்ணி வச்சிருப்பாங்க. ஐயோ ஆமா, இவளை விட்டு தள்ளி ஏறுங்க அப்படின்னு ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அசீஸோட ஒய்ஃபும் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கிருந்து ஓடி வரா. இவளை மட்டும் கிடையாது, அசீஸையும் ரொம்ப கேவலமா பேசுறாங்க. டேய் அவ்வளவு அழகான பொண்டாட்டி உனக்கு எதுக்குடா, என்ன பண்ண தெரியும் உனக்கு, உன் கூட இருந்து நரகத்தை தாண்டா அனுபவிக்கணும்னு ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. அசீஸோடைய மனசு அப்படியே உடஞ்சு போகுது. வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்கிறா. அசீஸ் மெதுவா பக்கத்துல போயிட்டு அழாதன்னு கண்ணை தொடச்சி விடுறாரு, மேல சாஞ்சிக்கிறாரு. அசீஸால மத்த ஹஸ்பண்ட் மாதிரி பேசவோ நடக்கவோ முடியாது. ஆனா மத்த ஹஸ்பண்ட்ஸ் அவங்க ஒய்ஃப் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்களோ அதை விட கோடி மடங்கு இவரு அவரோட ஒய்ஃபை லவ் பண்றாரு. அடுத்த நாள் ஆகுது, வழக்கம் போல அசீஸோட ஒய்ஃபை எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை அசீஸும் பாக்குறாரு, வேகமா ஓடி வராரு. அசீஸோட ஒய்ஃப் அழுதுகிட்டே இருக்கா, அசீஸ் என்னால முடியாது, இதுக்கு மேல இதை தாங்கிக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்ல, செத்துரலாம் போல இருக்குன்னு அவ அழுதுகிட்டே ஓடி போயிடுறா. அசீஸோடைய மனசு உடஞ்சே போகுது. நம்மளால இவ கஷ்டப்படுறாளே, சந்தோஷமா வாழ வேண்டிய பொண்ணு நம்மளால இப்படி கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கா, அவ எதுக்காக சாகணும், நம்ம செத்துரலான்னு குதிரையை எடுத்துக்கிட்டு வேகமா போறாரு ஒரு மலையோடைய உச்சிக்கு. அங்கிருந்து குதிச்சு சூசைட் பண்ணி இறந்து போகலான்னு அவருக்கு தோணுது. ஆனா அதுக்கு முன்னாடி அவரே செஞ்ச ஒரு ராக்கெட், டீச்சர் தான் அதை செய்ய சொல்லியிருப்பாரு, அதை எடுத்து அப்படியே பறக்க விடுறாரு. அதுக்கப்புறமா அங்கிருந்து குதிக்க ட்ரை பண்ணும்போது அங்க டீச்சர் வந்துடுறாரு. அசீஸ் என்ன பண்ற, ஒழுங்கா இங்க வா. ஆனா அசீஸ் யாரு சொல்றதையும் கேட்கற மாதிரி இல்ல. ஓ அப்படியே அசீஸ், சரி ஓகே நீ குதி, ஆனா பின்னாடியே நானும் வந்துருவேன். ஏன் பின்னாடி, இதோ உன் பக்கத்திலேயே வந்துட்டேன், நீ குதிச்சனா நானும் குதிப்பேன். நம்மளால ஒரு நல்ல மனுஷன் சாக கூடாதுன்னு அசீஸ் அப்படியே வந்துடுறாரு. டீச்சர் அசீஸ் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு எழுத படிக்க சொல்லித்தராரு. அசீஸும் எல்லாத்தையும் கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் ஸ்கூலுக்கு அசீஸ் வரவே இல்ல. என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அசீஸையும் காணோம், அசீஸோட ஒய்ஃபையும் காணோம். ஒரு லெட்டர் மட்டும் தான் இருக்கு. இங்க இருக்கிற யாருக்கும் படிக்க தெரியாது, அதனால டீச்சர் தான் எல்லாருக்கும் படிச்சு காட்டுறாரு. அம்மா அப்பா உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் நான் நிறைய விஷயம் சொல்ல வருவேன், ஆனா என்னால பேச முடியாதுல்ல, அதனால உங்ககிட்ட சொல்ல முடியல. ஆனா டீச்சர் எனக்கு எழுத படிக்க சொல்லி தந்தாரு, இப்ப என்னால எழுத முடியும், நான் என்ன மனசுல நினைக்கிறனோ அதை உங்ககிட்ட சொல்ல முடியும். சின்ன வயசுல இருந்து இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே என்னை கேலி பண்ணுவாங்க, அடிப்பாங்க, அதெல்லாம் எனக்கு எதுவும் பெருசா தெரியல. ஆனா இப்ப எனக்கு 31 வயசாகுது, எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கா, என்ன கேவலமா பேசினாலும் பரவாயில்ல, ஆனா என்ன வச்சு என்னோட ஒய்ஃபை ஹர்ட் பண்றாங்க எல்லாரும், அவ கஷ்டம்
கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. அதனால நாங்க ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு போறோம். எங்கேயாவது ஏதாவது ஒண்ணு பண்ணி நாங்க பொழைச்சுப்போம். என்ன நினைச்சு யாரும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஒரு நாள் நாங்க திரும்ப வருவோம் அப்படின்னு அந்த லெட்டரை டீச்சர் படிச்சு முடிக்கிறாரு. அசீஸுடைய அப்பாலாம் கஷ்டப்பட்டு அழறாரு, அவரு மட்டும் கிடையாது, அசீஸ யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ எல்லாரும் அழ ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படியே பல மாசம் போகுது. ஒரு வழியா டீச்சர் இங்க எதுக்கு வந்தாரோ அந்த வேலை முடியுது. எங்க இருக்கிற பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டாரு. டீச்சர் அவருடைய சொந்த ஊருக்கு போக போறாரு, அவரோட ஃபேமிலி கூட இருக்க போறாரு. சோ கடைசியா அந்த கிராம மக்களை பார்த்து போயிட்டு வரேன்னு சொல்றாரு. அங்க இருக்கிற பசங்களெல்லாம் பார்த்து, இங்க பாருங்க பசங்களா, நல்லா படிக்கணும், வேற ஏதாவது டீச்சர் வந்தா கூட அவங்க கிட்ட நல்லபடியா நடந்துக்கணும், நீங்க இன்ஜினியர் ஆகணும், நீங்க டாக்டர் ஆகணும், எல்லாருமே சந்தோஷமா இருங்க, நல்லா படிக்கணும் சரியா அப்படின்னு அவரு சொல்றாரு. ஊர் தலைவர் அசீஸுடைய அப்பாவும் டீச்சர் பக்கத்துல வந்து, நீ எதுக்காக இங்க வந்தியோ அதை சாதிச்சிட்ட, எல்லாருக்கும் படிப்பை கொடுத்துருக்க, நிறைய பேரோட லைஃப மாத்திருக்க, எனக்கு 6 பசங்க இருக்காங்க, உன்னோட சேர்த்து எனக்கு 7 பசங்கன்னு சொல்றாரு. அதை கேட்டு டீச்சர் அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. இந்த கிராம மக்கள்ல ஒருத்தர அந்த டீச்சர் ஆயிட்டாரு. எல்லாருக்கும் ஒரு பெரிய வடைய கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாரு. இப்படியே 7 வருஷம் போகுது. கிராமத்துக்குள்ள ஒரு கார் வேகமா வருது. கிராம மக்கள் எல்லாம் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காரும் வந்து நிக்குது, அதுல இருந்து ஒருத்தர் இறங்குறாரு. அது யாருன்னு பார்த்தா டீச்சர் தான். டீச்சரும் அவரோட ஒய்ஃபும் வந்திருக்காங்க. அதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஊர் தலைவருக்கு நல்லாவே வயசாயிடுச்சு. ஏ எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு ஒரு சொந்தக்காரங்க மாதிரி பேசிக்கிறாங்க. ஐயா அசீஸ பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? தம்பி இன்னைக்கு வரைக்கும் என் மனசுல ஆறாத காயனும் அதுதான். அவன் நார்மல் பையனா இருந்தா கூட பரவாயில்ல, நான் எந்த கவலையும் பட்டிருக்க மாட்டேன். ஆனா பாவம், அவனால ஒழுங்கா நடக்க முடியாது, பேச முடியாது, எங்க என்ன கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு அசீஸோட அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறாரு. டீச்சரும், அப்பா நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காருன்னு காருக்குள்ள இருந்து இன்னொருத்தர் இறங்குறாரு. கோட் ஷூட் எல்லாம் மாட்டிக்கிட்டு நடந்து வராரு. கூடவே ஒரு குட்டி பையனும் வரான். அது வேற யாரும் இல்ல, அசீஸ் தான். அசீஸால இப்ப நல்லா நடக்க முடியுது, ஆளே டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டாரு. அசீஸ் கூட வர அந்த பையன் வேற யாரும் இல்ல, அசீஸோட பையன் தான். அப்புறம் கார் ஓபன் ஆகி ஒரு லேடி இறங்குறாங்க, அது அசீஸோட ஒய்ஃப் தான். அவங்க கையில ஒரு குழந்தையும் இருக்கு. யார் யாரெல்லாம் அசீஸ கேவலமா பேசினாங்களோ எல்லாரோட மூஞ்சும் தொங்கி போகுது. ஏன்னா அந்த கிராமத்துல அசீஸ் எப்படி இருந்தா, ஒரு பைத்தியக்கார மாதிரி எல்லாரும் போட்டு அடிச்சாங்க, அவ்வளவு கேவலப்படுத்துறாங்க. ஆனா இப்ப அசீஸ் இருக்கிற ஸ்டைலுக்கு இங்க யாரும் இல்ல. அசீஸ பார்க்க பெரிய கம்பெனில ஒர்க் பண்ற மாதிரி கோட் ஷூட் எல்லாம் மாட்டிக்கிட்டு சீனா இருக்காரு. அசீஸ் இது நீயா, உன்னால நடக்க முடியுதா? ஆமாப்பா என்னால நடக்க முடியுது, கடவுளே அசீஸ் உன்னால பேச முடியுதுன்னு அசீஸோட அம்மா ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் அசீஸ் வளர்த்த அந்த குதிரையும் ஓடி வருது. அசீஸ் பக்கத்துல வந்து நிக்குது. அசீஸ் அந்த குதிரையை அப்படியே கொஞ்சிறாரு. அசீஸோட அப்பாவுக்கு எதுவும் புரியல. அசீஸ் எப்படிடா நீ நடக்கிற பேசுற, ஏதாவது ஆபரேஷன் பண்ணியா? ஆபரேஷனா? இல்லப்பா. அப்புறம் எப்படி உன்னால நடக்க முடியுது பேச முடியுது? ஏன்னா அப்பா நான் என்னோட ஒய்ஃப உண்மையா லவ் பண்றேன், அவளோட பாசம் தான் என்ன இப்படி மாத்திடுச்சு அப்படின்னு அசீஸ் சொல்றாரு. இந்த இடத்துலயே தி மிராக்கிள்ன்ற இந்த படம் முடியுது. சரி சொல்லுங்க, இந்த மூவி எப்படி இருந்தது? அதுக்கு நம்ப கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்தது? உங்க மனசுல என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த கதையை கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும், உண்மையான லவ் மட்டும்தான். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, அது உங்களை தூக்கி கொண்டு வரும், நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி லைஃப்ல இவன் இப்படி இருக்கான், இவன் வேஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் நம்ம மட்டம் தட்டிக்கிட்டே இருக்க கூடாது. ஒரு நாள் அவன் நம்ம தலைக்கு மேல போவான், அப்ப நம்ம அவனை அண்ணாந்து தான் பார்க்கணும். எது எப்படியோ பிலிம் ரோல் ஃபேமிலி, உங்ககிட்ட காசு இருந்தாலும் சரி, பொருள் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களை லவ் பண்ற, உங்களுக்காகவே வாழ்ற ஒரு பர்சனை மட்டும் நீங்க சம்பாதிச்சிட்டீங்கன்னா வேற எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. சோ யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ நாளைக்கு வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.